ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த பொங்கலில் இருந்து வரப்போகிற வருடங்கள் அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளோட வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 15/1/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படினா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கவுண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்க நாளையில இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஹாப்பியா ட்ரேட் பண்றதுக்கும் ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் யூசர் ஃப்ரெண்ட்லி டெய்லர் மேட் ஆப்ஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 10,737 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி 57 புள்ளிகள் குறைந்து ஒரு பீரிஷ் பெல்ட் ஹோல்ட் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு அப்படின்னும், போஸ்ட் மார்க்கெட் அதாவது முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள். சோ நம்ம வந்து இப்ப 15ஆம் தேதிக்கான மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நான் க்ளோசிங் போஸ்ட் மார்க்கெட்லயே சொன்ன விஷயம் இன்னொரு தடவையும் அதை ரிப்பீட் பண்றேன். நம்ம இங்க பார்த்தாலே தெரியும், நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெக்னிக்கல் வியூல டவ் தியரினா என்ன, அதுல பேசிக்கா சொல்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், பாருங்க. டவ் தியரி பிரகாரம் இண்டைசஸ், அதுக்கப்புறம் செக்டார் வைஸ் இண்டைசஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா, ஒரு பியரிஷான மார்க்கெட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சிம்டம் இருக்கும் அப்படிங்கிறது டெக்னிக்கலா சொல்ற விஷயங்கள். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது 10,700 to 10,680 அப்படிங்கிற ஒரு க்ரூஷியல் லோயர் சப்போர்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து 10,800 அப்படிங்கிற லெவல கட் பண்ணது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ட்ரையாங்கிள் பேஸ்டில் இந்த 10,700 to 10,680 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் லோயர் சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ இந்த லோயர் சப்போர்ட்டை கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஒரு பியரிஷான ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்விங் லோ ஆன 10,628 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, டெக்னிக்கலா ஒரு இறக்கம் தொடரும் அப்படிங்கிறத கவனிச்சே ஆகணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டெக்னிக்கல் வியூவில் நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். ஸோ இதை நாம மனசுல வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு புல்பேக்கான சைக்கிள் முடிஞ்சிருச்சு அப்படின்னும், ஒரு பியர்பேக்கான சைக்கிள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கணிக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனோட எண்டில் என்ன விஷயங்கள் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 10,628 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து 10,333 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அப்படின்னும், பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சதுன்னா 10,850 to 10,870 அப்படிங்கிற லெவல் ஒரு க்ரூஷியலான ஹர்டல் ஜோன், அதாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த லெவலை தாண்டும் போது அகெய்ன் நம்ம ஒரு புல் பேக்கை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கணிப்பு, டெக்னிக்கல் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள், குளோபலில் நடக்கிற நியூஸஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுடைய மார்க்கெட் நகரும் அப்படிங்கிறது நம்ம பல விஷயங்களில் பல கோணத்தில் கணிச்சிருக்கோம். ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, சப்போஸ் 10,300 அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் போகுது, 10,400 போகுது அப்படின்னா, அந்த இடம் என்ன, அந்த நேரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல் நியூஸஸ் எப்படி இருக்குது, அந்த இடத்துல நம்ம அக்யூப் பண்ணலாமா, ஸ்டாக்ஸ் பை பண்ணலாமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அது எவ்வளோ லாங் டேர்ம், எவ்வளவு ஷார்ட் டேர்ம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நாம அனலைஸ் பண்ணணும். இறங்க போகுதே மார்க்கெட் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு எந்த நேரத்திலயுமே வேணாம். சோ நாம வந்து ரீசன்ட் டேஸா பாத்துட்டு எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இறக்கம் வருது அப்படின்னா அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கும், ஏற்றம் வருது அப்படிங்கும் போது விற்கலாமா இன்னும் ஏறுமா அப்படிங்கறத நம்ம கவனிக்கலாம் அப்படிங்கறது தான் நம்ம அகெயின் அண்ட் அகெயின் சொல்லிட்டு இருக்கோம். சோ நம்ம இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், இவங்களோட மைண்ட் செட் வேற, நம்ம வந்து பிகினர்ஸ், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
இறங்குற மார்க்கெட்டை ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி நம்மளோட அக்யூவேஷனை ஒரு நல்ல பங்கு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற பங்குகள் மேல நம்மளுடைய கவனத்தை செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். பிளஸ் வளர்ந்த பலரும் வளர்ந்துட்டு இருக்கிற பலரும் எக்ஸ்பர்ட்ஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்ற விஷயங்கள் எல்லாமே இதுதான். ஸோ இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மந்த் எண்ட்ல வந்து அடுத்த மாசத்தோட பட்ஜெட் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு இதை பேஸ் பண்ணி இதோட பிரதிபலிப்பு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கும். ஸோ இவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் அதை பொறுத்து இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்கள் மாறலாம். ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். அதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், மத்திய அரசோட இவங்களோட கடைசி பட்ஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இவங்க ஆள்ற இந்த 5 வருஷத்துல இது கடைசி பட்ஜெட். ஸோ அப்ப அவங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நுணுக்கங்களை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு மார்க்கெட் இறங்கும் போது அதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிப்போம். ஆனா அந்த இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டானது தானே இன்னும் இறங்குமா அப்படிங்கறத மட்டும்தான் அந்த நேரத்துல நம்ம அனலைஸ் பண்ணணும். ஐ திங்க் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எனஃபாவும் ஹாப்பியாவும் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதை பத்தின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். 10,737 அப்படிங்கிற லெவல், க்ளோசிங் லெவல்ல நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா, முதல் சப்போர்ட் 10,686, செகண்ட் சப்போர்ட் 10,636, தேர்ட் சப்போர்ட் 10,530, ரெசிஸ்டன்ஸ் 10,792, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,848, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,954. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஓப்பன் ஹை ஒரே லெவல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் 27,182 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாம 27,248 அப்படிங்கிற லெவல க்ளோஸ் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம பிவோட் லெவல் கணிச்சோம்னா, முதல் சப்போர்ட் 27,164, செகண்ட் சப்போர்ட் 27,080, தேர்ட் சப்போர்ட் 26,895, முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,349, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,450, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,635. எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி திங்கட்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்ல எஃப்ஐஐ அகெயின் 732 கோடி கிட்ட நெட்டா சேல் பண்ணிருக்காங்க. டிஐ 527 கோடி கிட்ட. ஸோ இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை டெலிவரி பர்சன்டேஜ்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் NHPC, ராம்கோ சிமெண்ட், NTPC, கால்பால், ஸ்ரீ சிமெண்ட், ஆசியன் பெயிண்ட், HDFC பேங்க், போச் லிமிடெட், இன்ஃப்ராடெல், இந்துஸ்தான் யூனிலிவர். 31 ஸ்டாக்ஸ் லாங் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் கஜா செராமிக், ஸ்டார், NIIT, கேஸ்ட்ரோல் இந்தியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், DCB பேங்க், மைண்ட்ரி, இன்ஃப்ராடெல், UBL, சாரி காட்ஃப்ரே பிலிப். 36 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் ஜெட் ஏர்வேஸ், ஸ்டோர் அண்ட் பவர், டாடா எலக்ஸி, CESC, பீடியாலைட் இன், அமராஜா பேட்டரி, இன்ஃபி, சோலா ஃபினான்ஸ், REC லிமிடெட், பேஜ் இந்தியா. 70 ஸ்டாக் ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய சில பங்குகள் அரவிந்த், L&T ஃபினான்ஷியல் ஹவுசிங், ஏசியன் பெயிண்ட், கெயில், கனரா பேங்க், ஸ்ரீ சிமெண்ட், எக்ஸைட் இன், அதுக்கப்புறமா JISL, ஜிந்தால் ஸ்டீல், செயில். 64 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் ரெப்கோ ஹோம், ராம்கோ சிமெண்ட், எஸ்கார்ட்ஸ், HDFC பேங்க், MFSL, சீட் லிமிடெட், ஸ்ரீ இன்ஃப்ரா, ONGC, UPL, PVR. நியூஸஸ் இருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது டாடா மெட்டலைக்ஸ், ஸோ இவங்க வந்து இவங்களோட Q3 ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க போன இயர்ல Q3 ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அது கவனிக்க வேண்டியது. அடுத்து டாடா பவர், ஸோ இவங்களுடைய ரீசர்ஜென்ட் பவர், அவங்க வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பேஸ்டில் சிங்கப்பூர்ல 26% டாடா பவரோட இது ஹெல்டா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 74% வந்து ஹெல்ட் பை ICICI பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பஞ்சாப் லைலால், இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ICICI பேங்க், ஸோ அவங்களோட இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ்ல மிஸ்டர் பி ஸ்ரீராம், அதுக்கப்புறம் ராமா பிச்சப்கோ, இவங்க வந்து அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வக்ராங்கி, ஸோ கம்பெனிக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். கம்பெனி வந்து 3,300க்கும் மேலே லான்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரல் ஆஃப் வக்ராங்கி கென்ட்ராஸ் அக்ராஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்டாக் நியூஸஸ்ல கவனிக்க வேண்டியது இதுதான். ஸோ ரீசன்ட் டேஸாகவே நமக்கு தெரியும் ரிசல்ட்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த பேஸில் ரிசல்ட்ஸ் வரப்போகிற பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, 15ஆம் தேதி MCX இந்தியா, ஜி என்டர்டைன்மெண்ட்,
ஜே பரத் மருத், கேபிஐடி டெக்கு, டின் பிளேட், ஹிந்துஸ்தான் மீடியா, மெஜஸ்டிக் ஆட்டோ, அதுக்கப்புறமா இண்டிகிரிட், ஸ்பெஷாலிட்டி ரெஸ்ட், ட்ரினென்ட், டென் நெட்ஒர்க்ஸ், நெட்ஒர்க் 18, டிவி 18 ப்ராட்காஸ்ட், கம்ஃபர்ட். ஸோ இந்த பங்குகள் டிவி 18 ப்ராட்காஸ்ட் வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய சில பங்குகளாக இருக்கு. இதில் ஜி என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி நம்ம நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறத நம்மளால் வந்து இப்போ ரீசன்ட் டேஸாக தான் அதுக்கு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு, அதை நம்ம கவனிச்சில் வச்சுக்கலாம். ஸோ நாம் வந்து என்ன சொல்லலாம்னா, ரிசல்ட்ஸ் வர ஸ்டாக்கு வாலட்டிலிட்டியில் இருக்கும். ஏன்னா ரிசல்ட்டை பற்றி நம்ம அதிகமாக பேசியிருக்கோம், தனித்தனியாக பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணுறேன். ரிசல்ட் பாசிட்டிவோ நெகட்டிவோ, அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி தற்சமயம் எப்படி இருக்குது, அந்த நிறுவனத்தோட மொத்த வருமானம் எவ்வளோ, பர் ஷேருக்கு அவங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குது, நிஃப்டியோட போக்கு எப்படி இருக்குது, குளோபல் எப்படி இருக்குது, அவங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் பெட்டராக கொடுத்துருக்காங்களா, போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் பெட்டரா கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய அனலைஸ் அடிப்படையில தான் ஸ்டாக்கோட ஏற்ற இறக்கம் இருக்கு. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு வாலட்டாலிட்டி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நமக்கு தெரியும். அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டாங்கிறது நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி இன்ட்ராடேல கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் ரிசல்ட்ஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ்ல வந்து என்ட்ரி கொடுங்க. அதர்வைஸ் எனக்கு வேணாம், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சா அந்த ட்ரெண்டை நம்ம வாட்ச் பண்ணி லேர்ன் பண்ணலாமே தவிர அதுல போய் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ அதை நாம வந்து என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களேன்னு நினைச்சு நீங்க, நான் ஜஸ்ட் ஐம் ஷேரிங் உங்களோட தாட்டு தான். யார் எது சொன்னாலும் உங்களோட ரிசர்ச்சையும் அதுல கொஞ்சம் போட்டு, இதை ஒரு நீங்க எடுக்கிற டிசிஷன் இதோட மிக்ஸ் ஆகுதா மெர்ஜ் ஆகுதாங்கிறதா நீங்க அனலைஸ் பண்ணணுமே தவிர, பிளைண்டா யாரையும் எதையும் யார் எது சொன்னாலும் அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணவே கூடாது. அதுதான் நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம். ஸோ இதை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் இதை ரீகேப் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ அடுத்து பேன் பண்ணிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அத்தானி பவர், அதுக்கப்புறம் ஜெட் ஏர்வேஸ். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, தற்சமயம் யூஎஸ் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா கவனிக்கணும். ஸோ சில சேஞ்சஸ் இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். யூஎஸ் மார்க்கெட் அகெயின் 40 புள்ளிகள் டவுன், யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன், ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன், அதர் தென் நிக்கி கிட்டத்தட்ட 1 புள்ளிகளுக்கு மேலே 1% மேலே ஏறி இருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 33 புள்ளிகள் ஏறி இருக்கு. இதுதான் குளோபலோட தற்சமயம் ட்ரெண்டு. அடுத்தது நம்ம க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஈவினிங் செக்ஷன்ல பார்க்கும் போதே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து நெகட்டிவா இருந்தது, தற்சமயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் தற்சமயம் 18 காசுகள் குறைந்து 0.35% டவுன்ல 51.42 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்திய ரூபாயின் மதிப்பு, யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ எப்படி இருக்கு. 70.93 ரூபா 43 பைசா உயர்ந்திருக்கு, 62.62%. ஸோ கிட்டத்தட்ட 71 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகுது அப்படின்னா அப்போ அது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் தற்சமயம் நாளைக்கு மார்க்கெட்ல நம்ம வியூ பண்ண வேண்டிய விஷயங்கள். மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கிளியராக போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட நான் உங்களுக்கு லைவ்ல அதை காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தான். ஸோ நம்ம காலையில் மார்னிங் 9 o'clockக்கு முன்னாடி 8:30 அந்த டைம்ல நம்ம குளோபல் யூஎஸ் க்ரூட் ப்ரைசஸ், அதுக்கப்புறம் இந்திய ரூபாயின் மதிப்பு, முக்கியமான செய்திகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த குரூப்ல ஆட் ஆகாதவங்க இந்த நம்பருக்கு உங்க நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்க நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கும் அந்த டீட்டெயில்ஸ் வர ஆரம்பிக்கும், ஈஸியா நீங்களும் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஒன்ஸ் அகெயின் இனிய பொங்கல் திருநல்வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க ஃபெஸ்டிவலை, சந்தோஷமா இருங்க, நெகட்டிவை பக்கத்துல கொண்டு வரவே வராதிங்க, பாசிட்டிவா ஹாப்பியா உங்களுடைய ஃபெஸ்டிவல் டேஸை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.